வெல்கம் டு அக்ரி டெக் மிஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் மஹிந்திரா டிராக்டர்ஸ் ரெண்டு வண்டி சேல்ஸ் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் ஓனர் இல்லை டிப்பர் ஓனர் காண்டாக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெயினாக டிராக்டர் சேல்ஸு, டிராக்டர் சம்மந்தமான நியூஸ், ரிவ்யூஸ் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், போட்டிருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேளுங்க. இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அது என்ன இதுன்னு கேட்டு உங்கள் டைமே அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வண்டி செட் ஆனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா 415 2000 மாடல் வண்டி பார்த்திங்கன்னா பக்கம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியை பற்றி சொல்லணும்னா 4 சிலிண்டர், 42 HP, நார்மல் ஸ்டேரிங் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் டாப்பு, பம்பர், ஹோக் பெட்டெல்லாம் வந்துடும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா டயர் தான் எல்லாமே முன்னே 50% மேலே இருக்குது. ஸோ மெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. 2000 மாடல் எந்த கண்டிஷனில் இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குது. வண்டி ரெண்டு வண்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் சில சேலம் மாவட்ட தலைவர் சிலையில் இருக்குது. என்ன காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இந்த வண்டி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 லட்சம் ரூபா சொல்கிறாரு. ரேட் நெகோஷியபிள் தான். நிறைய பேர் லோ மாடல் கேட்குறாங்க, அவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும்னு நினைக்கிறேன், இல்லை கம்மி பட்ஜெட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹிந்திரா 575 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2018 பையிங்க, 19 ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி எந்த சேர் ஓடாத வண்டி, ஒன்லி காலை போக மட்டும் தான் போட்டு ஓட்டியிருக்காங்க. டயர் எல்லாம் ஒரிஜினல் டயர், பக்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஹவர்ஸ்ன்னு பார்க்க கம்மியான ஹவர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஹவர்ஸ் எக்ஸாக்டாக தெரியல, அதில் லெஸ் ஹவர் தான் ஓட்டியிருக்காங்க. சேர் அந்தளவுக்கு போட்டு ஓட்டல, ஒன்லி கலப்பை போட்டு தான் ஓட்டியிருக்காங்க. வண்டியில் உங்களுக்கு டாப்பு, பம்பர், ஹூக் பட்டு எப்படி போல் வந்துடும் உங்களுக்கு. டயர் கண்டிஷன் பார்க்கும்போது 80% கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியில் இன்சூரன்ஸு, டேக்ஸு, என்னென்ன அரசியல் கையில் இருக்குது, கரண்டில் இருக்குங்கிற. வண்டி ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5.75 சொல்கிறாங்க. ஸோ ரேட் நெகோஷியபிள் தான். இந்த லேட்டஸ்ட்டாக வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும்னு நினைக்கிறேன், சேர் ஓடாத வண்டி. வண்டி நேமு, காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் ரெண்டு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்ட தலைவாசல் ஏரியா. நான் நேமு காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்கேஸ் ஒரு 10 டேஸ் ஒரு 15 டேஸ் கேட்ச நம்பர் இல்லை அப்படின்னா வண்டி சோல்டுன்னு அர்த்தம். இதேமாரி உங்கள் டிராக்டர் இல்லை டிப்பர் ரொட்டவேட்டர் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் நேமு, காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷனை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரீயாக சேல்ஸ் பண்ணித்தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம அக்ரிடெக் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.